கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிற நாட்களில் ஆண்டுடைய வார்த்தைகள் கிறிஸ்மஸ் காரியங்களை குறித்து உங்களோடு பேசுவதில் நான் சந்தோஷப்படுகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் லூக்கா எழுதான சுசேஷத்தில் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மேய்ப்பர்களை பார்த்து தேவத்துதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு வேதம் சொல்கிறது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி இயேசுனுடைய பிறப்பு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கடந்த நாட்களில் சந்தோஷத்தை இழந்தவர்களாய் காணப்படலாம் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படலாம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது உங்களை விட்டு தூரமாய் போயிருக்கலாம் ஆனால் இந்த கிறிஸ்மஸ் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய மகிழ்ச்சியை நிச்சயமாய் கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தோஷத்தை இழந்து காணப்படுவதைய ரகசியம் என்ன அப்படி இல்லாவிட்டால் இந்த இடத்துல இந்த மேய்ப்பர்களை பார்த்து மிகுந்த சந்தோஷம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது சொல்வதற்கு காரணம் என்ன என்றால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்றைக்கு பொதுவாக ஜனங்கள் சந்தோஷம் இழந்து காணப்படுவதற்கு காரணம் பயத்தோடு இருப்பதற்கு காரணம் கலக்கத்தோடு வேதனையோடு பலவிதமான துன்பங்களோடு இருப்பதற்கு காரணம் அவர்கள் கேட்கிற செய்தியெல்லாம் பயங்கரங்கள் பயங்கரங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது டிவியிலே நியூஸை கேட்கும்போது எங்கு பார்த்தாலும் பலவிதமான துர்ச்செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் பல துற்செய்திகளை காதல் கேட்டு 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 இன்றைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனையானாலும் ஐயோ என்னால் வாழ முடியுமா நான் ஆசீர்வாதமாக இருப்பேனா என் குடும்பம் இன்று எப்படி போகிறது ஒரு சிறு வியாதி வந்தாலும் மக்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் திருட்டு கொலை பலவிதமான பாவங்கள் பலாத்காரங்கள் மக்கள் சந்தோஷம் இழந்து காணப்படுகிறார்கள் ஆனால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு அது எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் அவருடைய அந்த செய்தி உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பு கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் எப்பொழுதோ அவர் பிறந்தார் இந்த நாளில் அவருக்கு என்ன என்ன எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது என்று ஒரு வேலை நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அந்த நற்செய்தி ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொல்லி கேட்டால் அந்த தூதன் சொல்லுகிறான் கத்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார் ஹலை லூயா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஏன் பிறந்தார் மக்களை ரட்சிக்கும்படியாக அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் அவர் ஏதோ ஒரு அரசியல் தலைவரை போல ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியை போல இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில யூதா தேசத்தில் ஏதோ சில சின்ன காரியங்களை செய்துவிட்டு அவர் மறித்து விட்டார் என்பது அல்ல தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது பவுல் என்கிற ஒரு தேவனுடைய பக்தன் சொல்லுகிறார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் அப்படியானால் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிறந்தது ரட்சிக்கும்படியாக ரட்சகராக பிறந்தார் இன்றைக்கும் அநேக மக்களை அவர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார் அவர் விடுவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் தூக்கி அவர் எடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய ரட்சிப்பு இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது அது எப்படி ஏசு அன்றைக்குத்தானே வாழ்ந்தார் மறித்தார் போய்விட்டார் ஆனால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏசு இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து நம்மை விடுதலை ஆக்கக்கூடிய விலை கிரயத்தை அன்றைக்கு அவர் செய்துவிட்டார் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒரு மனிதன் அண்டவரே என்னுடைய தவறான காரியங்களிலிருந்து விடுபட முடியவில்லையே மரணத்துக்கு பிறகு ஒரு பாதாளம் என்று அந்த பாதாளத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறதே ஐயோ எனக்கு தவறான வழியில் நடத்துகிற இந்த காரியத்திலிருந்து என்னை விடுவிக்கிறவன் யார் என்று சொல்லி அங்கலாய்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் அவர் என்னை ரட்சிக்கும்படியாகத்தான் உலகத்தில் வந்தார் என்னை ரட்சிக்கும்படியாக தான் சிலுவையிலே மறித்தார் எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்று தன் பூர்வமாய் விசுவாசித்து நம்பும்போது அவனுடைய பாவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஆமை ரட்சிக்கிறார் ஆகையினால்தான் இயேசு பிறந்த நாள் மாத்திரமல்ல இந்த நாள் வரைக்கும் இயேசுனுடைய பிறப்பை நினைக்கும் போது உலகத்திற்கு மிகுந்த பெரிய சந்தோஷம் காரணம் அவர்களை ரட்சிக்கும்படியாகத்தான் இயேசு வந்தார் அந்த ரட்சிக்க வேண்டிய அத்தனையும் செய்துவிட்டு போயிருக்கிறார் யாரெல்லாம் இன்றைக்கு விசுவாசிக்கிறார்களோ இந்த கிறிஸ்துமஸ் நாளில் விசுவாசிக்கிறார்களோ இன்றைக்கும் அவர் அவளை ரட்சிப்பதற்கு அவர் போதுமான தேவனாயிருக்கிறார் கிறிஸ்துக்குள் ஒரு ஒருவேளை கேட்கலாம் எத்தனையோ பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் மாத்திரம் இந்த தவறான காரியத்திலிருந்து விடுதலை வேண்டும் இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க இயேசு வந்தார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே எத்தனையோ பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிறதே என்று ஒரு வேலை நீங்கள் கேட்கலாம் ஆனால் வேதத்தில் வாசிக்கும்போது அன்பானவர்களே மற்ற ஒன்பதாம் அதிகாரம் இப்போ ஒன்று ரெண்டு வசனங்களை வாசிக்கிறோம் ஒரு திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கையாக இருக்கிறான் பலவிதமான பலவீனத்தில் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அவனால் ஒருவருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை மற்றவர்கள் தான் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் எவ்வளவு காலம் அப்படி செய்வது ஏசுனத்திலே தூக்கி கொண்டு வந்தார்கள் ஏசு அவனை பார்த்து சொன்னார் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அங்கிருக்கிற எல்லாரும் சொன்னார்கள் வியாதியஸ்தனை குணமாக்காமல் பாவத்தை மன்னியும் என்று இவர் சொல்லுகிறாரே என்று இயேசு சொன்னார் பாவத்தை மன்னியும் என்று சொல்வதோ எழுந்த நட என்று சொல்வதோ எது எளிது என்று உண்மையாக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த சமுதாயமும் தேசமும் சீர்கெட்டு பலவிதமான காரியங்களை தவறாய் போய்கொண்டிருப்பவனுடைய ரகசியம் இந்த உலகத்தை பாவம் ஆண்டு கொண்டிருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது சமுதாயம் உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுமோ அன்றைக்கு எல்லாவற்றிலேயும் ஒரு பெரிய மறுவாழ்வு நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தானாய் வந்து கொண்டே இருக்கும் வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் முப்பத்தெட்டு வருஷம் இருந்தான் ஒரு மனிதன் அவனை இயேசு குணமாக்கினார் அவனை அதன் பிறகு ஒரு தேவாலயத்தில் கண்டார் அவனை பார்த்த ஆண்டவர் சொன்னார் அதிக கேடானது ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் அப்படியானால் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறோம் அவர் பாவத்திலிருந்து ரட்சிப்பதினால் என்ன லாபம் என்று நாம் நினைக்கலாம் எத்தனையோ தேவைகள் உலகத்தில் இருக்கிறது என்று ஆனால் உண்மையாகவே இந்த பாவத்தினுடைய விடுதலை தான் இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் நன்மைகளை கொடுக்கும் ஆகையினால் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய மிக முக்கியமான காரணியம் நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் யோவா நிறுவனம் சுசேஷம் நாலாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவடத்தில் ஒரு பெண் பேசி அவள் போது ஏசு அவளோடு கூட பேசிக்கொண்டு அவளுடைய காரியத்தெல்லாம் சொன்னபோது அவள் ஊரில் இருக்கிற அனைவருக்கும் போய் சொன்னாள் நான் செய்ததெல்லாம் ஒருவர் எனக்கு சொன்னார் என்று சொல்லி அவளுக்கு அவ்வளோ மிகுந்த சந்தோஷம் அவளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவள் ஒரு பெரிய விடுதலை அவள் பெற்றுக்கொண்டாள் அவள் போய் தன்னுடைய கிராமத்தில் உள்ள எல்லாருக்கும் சொன்னபோது அவள் எல்லாரும் ஓடி வந்தார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை வேதத்தில் வாசிக்கும்போது போது அன்பானவர்களை சொல்லப்பட்டிருக்கிறது ஆமேன் யோவா நிரந்தர நாலாம் அதிகாரத்தில் ஆமேன் அந்த கிராமத்து மக்கள் பார்த்து சொன்னார்கள் அந்த சிறியை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் இந்த உலகத்தை மீட்டு எடுப்பதற்காக ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு நம்மை தேடி வந்தார் வானத்தையும் பூமியும் வையத்தை விட்டு தேடி வந்தார் அன்பானவர்களே கடந்த நாட்களில் சிறு பிள்ளைகள் மத்தியில் நான் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு கிறிஸ்மஸ் என்று சொன்னால் என்ன என்று கேட்டேன் ஒரு பிள்ளை சொல்லிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு பிள்ளை ஆமை கேக் என்று அந்த பிள்ளை சொல்லியது இன்றைக்கு அநேகர் கிறிஸ்மஸ் என்று சொன்னால் கேக்கும் புத்தாடைகளை உடுத்துவதும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டமும் கிறிஸ்மஸ் தாத்தாவும் டெக்கரேஷனும் பண்டிகையும் என்று நினைத்து அதன் வழியிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த உலகத்தில் இயேசு வந்ததற்கு காரணம் ஆமேன் ரட்சிக்கும்படியாக தான் இந்த உலகத்திற்கு வந்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆமேன் இந்த ரட்சிப்பை இந்த கிறிஸ்மஸில் நீங்கள் பெற்றுக்கொண்டால் உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் வேதம் சொல்கிறது ஒரு இடத்துல ஒரு பாவி மனம் திரும்ப நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நீங்கள் எப்படியோ கொண்டாடாதபடி உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்று சொன்னால் உங்களை ஆண்டவர் ரட்சிப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஆண்டவர் நிச்சயமாய் தருவார் கண்களை மூடி ஜபிப்போமா பரலோக பிதாவே நாங்கள் நன்றியோடு கூட மைஸ் தோத்துரிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் அப்பா ஆண்டவரே இன்னைக்கு கிறிஸ்மஸ் என்று சொல்லும்போது பல விதங்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஏசு இந்த உலகத்தில் ஏன் வந்தார் ஆமின் அது ஒரு நச்செய்தி ஆண்டவரே எங்களை ரட்சிக்கும்படி இந்த உலகத்தில் இயேசு வந்தார் என்பது நல்ல செய்தி ஆண்டவரே அது எங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு அந்த சந்தோஷத்தை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்மஸை சந்தோஷமாய் கொண்டாட அண்டவரே நீர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம் உடைய பாதத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் மகிமையும் கடமும் துதியும் ஸ்தோத்திரவுமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்